திருவள்ளூர் மாவட்டம் பூதமல்லி, இந்த பூதமல்லியில் சுமார் வந்து ஒரு 200 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து மீட்டுள்ளதாக வந்து இரண்டாம் நாளுக்கு பேப்பரில் வந்துருச்சு. எல்லாரும் அவகா அவகான்னு பாராட்டப்பட்டிருக்கோம். பட் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு அந்த இடத்த வந்து ஒரு 20 ஏக்கர் இடத்த வந்து அரசு நிலத்தை வந்து செயின்ட் ஜான்ஸ் கல்வி அறக்கட்டளை, அது கிறிஸ்துவ அறக்கட்டளை வந்து அதுக்கு வந்து குத்தகை கெடுக்கிறாங்க 20 வருடங்கள், 1993 2013 வரைக்கும். இந்த 20 வருடங்கள் குத்தகை கெடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சி ஸ்கூல் கட்டுறாங்க. பல்வேறு மாநிலங்கள்லேருந்து அவங்க வந்து ஒரு 1000 கணக்கான மாணவர்கள் படித்திருந்தார்கள். கொரோனா காலத்தில் வந்து பள்ளி மூடப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருந்தது, மூடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வந்து மாணவர்களை சேர்க்கையும் பெரிதாக நடத்தின அந்த பள்ளிகள் வந்து டெம்பரியாக மூடப்பட்டிருந்தது. டெம்பரியாக மூடப்பட்ட பிறகு தான் வந்து அதிகாரிகளுக்கு வந்து அப்போதையும் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த பள்ளிக்கூடம் எவ்வளோ இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. கொடுக்கப்பட்ட இடம் 20 ஏக்கர், அவங்க அதோடு சேர்ந்து ஒரு 25 ஏக்கரை சேர்த்து கையகப்படுத்தி நீச்சல் குளம் விளையாட்டு மைதானம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இழுத்து பிடிச்சி கட்டியிருக்காங்க. 20 வருஷமாக அவங்களுக்கு தெரியல, ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு மூடப்பட்ட பிறகு தான் அந்த தெரிஞ்சிருக்கு அதிகாரிகளுக்கு. அது வரைக்கும் என்ன தெரியலன்றது அது அவங்களுக்கே வெளிச்சம். இன்னையில் வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து இது தொடர்பாக வந்து வருவாய்த்தினர் வந்து ஒரு குத்தகை பாக்கியை வந்து கேட்டிருக்கார்கள். தொடர்பாக வந்து கோர்ட்டுக்கு அவங்க வந்து பள்ளி நிர்வாகம் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கார்கள். கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் வந்து 20 ஏக்கருக்கு தான் அவங்க வந்து குத்தகை பாக்கி இருக்கும். இது 20 ஏக்கருக்கு ஆக்கிரமிப்புக்கு என்ன பண்ணாருன்னு இது தெரியல. நீதிமன்றத்தில் நாடிய பொழுதும் அந்த நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, இவங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை இடத்தை விட்டு வெளியேறும்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுது. அப்படிப்பட்ட ஆணையைத்தான் இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். மூடிய கட்டடத்தை இவர்கள் திரும்ப அவர்கள் கைப்படுத்திருக்கிறார்கள். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலம் அப்படிங்கக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பழஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, இருங்கோட்டை அப்படி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் அது வருது, இந்த ஏரியாக்குள்ளார அது வருது அப்படின்றாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த நிலத்தை வந்து அரசு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், புஞ்சை அனாதீனம் அப்படின்னு சொல்லி இந்த நிலத்தை வகைப்படுத்தியிருக்கு. ஆனால் இதனுடைய பேக்ரவுண்ட், இந்த நிலத்துடைய பேக்ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளார நம்ம வருவோம். இந்த நிலத்துடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இடம் வந்து ஜமீன்தார் வெங்கையா என்பவரிடம் இந்த 2 கிராமங்களும் அப்பொழுது இருந்திருக்கிறது. அந்த பழஞ்சூர் அப்படிங்கிற கிராமமும் இருங்கோட்டை அப்படிங்கக்கூடிய கிராமம், இந்த 2 கிராமத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு அவர் வந்து இதை வந்து எழுதி வைக்கிறார். அந்த கோவிலுக்கும் அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கிறது, அந்த கோவில்களுக்கெல்லாம் இது வந்து கட்டளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இனாமாக அந்த காலத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். அது கட்டளை நிலமாக தான் இருக்கணும், அது இருந்திருக்கணும். ஆனால் என்ன காரணத்தினால அப்படின்னு நமக்கு தெரியல. எந்த காலகட்டத்தில் இதை வந்து இப்படி மாற்றி என்றார்கள் என்றும் தெரியவில்லை. இதற்காக ஏற்கனவே வழக்கம் கூட போடப்பட்டிருக்கிறது. இது வந்து கோவிலுக்கான நிலமாக இதை மாற்ற வேண்டும் என்ற வழக்கம் கூட இருக்கிறது. இந்த நிலையில் நம்ம இந்த இடத்த நல்லா பார்க்கணும். இதுக்கு பக்கத்தில் உள்ள நிலங்களில் தான் குயின்ஸ்லேண்டும் லயோலா கல்லூரியினுடைய ஒரு பகுதியும் இந்த பகுதிகளில் தான் அவர்களும் இடங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ பேப்பர்களில் செய்தி எப்படி வருது அப்படின்னு சொன்னால், தனியார் பள்ளியிடமிருந்து நிலம் மீட்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், தனியார் பள்ளியிடமிருந்து நிலம் மீட்கப்பட்டது. அப்போ இந்த தனியார் பள்ளியினுடைய பெயர் கூட எங்கேயுமே குறிப்பிடலை. தினமலரை தவிர, தினமலரில் மட்டும்தான் செயின்ட் ஜான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் எந்த செய்தியிலுமே இந்த பின்னணியை வந்து அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அப்போ இதில் பாருங்கள், கொரோனா காலத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை மூடி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததாக பெரிய அளவில் அவங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் லாபம் வரலை. அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலப்பஞ்சாவடியில் இதே பள்ளிக்கூடத்தை ஒன்று தொடங்கி அங்கே நடத்திட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தை அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டு போன பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி போய் சீல் வச்சு இவங்க நடத்த பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த வரி பாக்கியை யார் கட்டுவாங்க? குத்தகை பாக்கி யாராவது ஒரு ஆள் கட்டியிருக்கணுமா வேணாமா? அந்த குத்தகை பாக்கியை கட்டுறதுக்காக நாங்கள் வந்து போய் அந்த பெருக்கிற ஸ்கூலை போய் சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த நடவடிக்கையில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவும் எடுக்கலை. அப்போ இன்றைக்கி எப்படி ஒரு சாதகமாக ஒரு வேலையை அங்கே பார்த்துருக்காங்கன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ குயின்ஸ்லேண்டு பிரச்சனையும் கூட பாருங்கள். குயின்ஸ்லேண்டில் ஏற்கனவே ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் உடனடியாக கொண்டு போய் அதை மீட்கணும், அதே நேரத்தில் 200 கோடி ரூபா பாக்கியும் வசூல் பண்ணுங்கன்னு போட்டாச்சு. அப்போ அந்த குயின்ஸ்லேண்டோட இடமும் வந்து வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஒரு நிலம் தான். அது ஆக்கிரமிப்புல இருந்த காரணம் காங்கிரஸ் எம்எல்ஏன்னு சொல்றாங்களே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இப்ப என்ன பண்றாங்க, HRNC உடனடியாக செயல்படாம காலதாமதம் செய்கிறார்கள். ஏன்னா அவங்க அதுக்கு மேல் முறையீடு போறதுக்காக வெயிட் பண்றாங்களான்னு
வெயிட் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது காலதாமதம் செய்தது. கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மேல் திரும்ப அதுக்கு வந்து போட்டு இன்றைக்கி இதுக்கு ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. அதையும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து கீழே வந்து ரெண்டு பெஞ்ச் கோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்ததை வந்து சிங்கிள் பெஞ்ச் கோர்ட் சிங்கிள் பெஞ்ச் இது வந்து இதுக்கு இன்றைக்கி தடை வச்சுருக்காங்க, அதுவே சட்டவிரோதம் அப்படின்லாம் சொல்கிறாங்க வழக்கறிஞர்கள் இப்படிலாம் சொல். அப்போ குயின்ஸ் லேண்ட் நிலத்தையும் இவங்க மீட்கலை. லயோலா காலேஜ் ஏற்கனவே வச்சுருக்காங்க, லேண்டு பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த லேண்ட்லேயும் வந்து இதே வேணுகோபாலசாமி கோவிலுக்கு சொந்தமானது தான். அப்போ இந்த கோவில் நிலமும் இன்றைக்கி வேணுகோபாலசுவாமி கோவிலுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை நீங்கள் கிளாசிஃபிகேஷன்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு ஃப்ராடை கொண்டு வந்து அது அந்த காலத்திலருந்தே இதெல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ அந்த காலத்திலருந்தே கோவில் நிலங்களை வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுவது, அப்போ அந்த கோவில் நிலங்கள் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னே தெரியாத கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு செல்வது அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஒரு நிலத்தை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சும்மா ஒரு வாய்ப்பேச்சுக்கு தான். ஆனால் இந்த நிலத்துக்கு மீட்கிறதுல வந்து இத்தனை கோடி பாக்கி ரூபாய் எப்போ வசூல் பண்ணுவாங்க, அல்லது வசூல் பண்ணிட்டாங்களா, இதுக்கான பதில் இல்லை. அப்போ நம்ம அடிச்சு விடு பாபு அடிக்கடி சொல்வாரே, நாங்கள் கோவில் நிலத்தை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு இருக்கிறோம், இவ்வளோ நிலம் மீட்டுட்டோம், இவ்வளோ நிலம் மீட்டுவேன், ஏன் குயின்ஸ்லாண்டு நிலத்திற்கு மட்டும் அவர் விரைவாக செயல்படவில்லை? அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுதுல. அப்ப ஹிந்துக்களினுடைய ஒரு என்ன சொல்லணும்னா, அது 177 ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாது. அப்ப அந்த 177 ஏக்கரை இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, HRNC வந்து நாங்கள் இவ்வளோ லேண்டு நாங்கள் இந்த ஆட்சி வந்தவுடனே மீட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் அண்ணாமலை தொடர்ந்து வெள்ளை அறிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறார், எவ்வளோ லேண்டுகளையும் நீங்கள் மீட்டிங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவர்கள் இதற்கான வெள்ளை அறிக்கை எதுவும் தரவில்லை. அப்போ இந்த 177 ஏக்கர் இப்போ என்ன ஆகும்? இப்போ இதுலேயே பாருங்கள், 20 ஏக்கருக்கு தான் இவங்க குத்தகை கொடுத்துருக்காங்க. இதை தவிர 25 ஏக்கர் அவன் ஆக்கிரமிச்சு கட்டினானா. அப்போ அந்த 25 ஏக்கரை ஆக்கிரமிச்சு இவ்வளோ நாள் கட்டியிருந்ததை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? அப்போ அதுக்கான தண்டனை என்ன? இதுக்கெல்லாம் கேள்வி இருக்கிறல்ல இதுக்கான. அதை தான் நம்ம இந்த செய்திக்கு நம்ம தலைப்பாகவே நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவனுக்கு எப்படி லாபம் வர மாதிரி செய்கிறது. நம்ம தலைப்பு கிட்டத்தட்ட அப்படித்தான் நம்ம கொடுத்துருந்தோம், கிறிஸ்தவனுக்கும் லாபம். இது வந்து இன்றைக்கி இது இன்னொரு ஆக்கிரமிப்பாளராக இன்றைக்கி அரசு உள்ள நுழைஞ்சிருக்கு. ஏன்னா அன்னைக்கே இதை எழுதிட்டாங்களாம், புஞ்சை அனாதீன நிலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கோவிலுக்குரிய நிலத்தை அப்படி தூக்கி எழுதியாச்சு. எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கோவில் நிலங்கள் இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்படுகின்றன, ஒன்று அரசாலேயோ இல்லைனா இந்த மாதிரி தனியார்களாலேயோ இல்லை வேற்று மதத்தினராலேயோ அந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று. இன்னைக்கு நம்ம வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களினுடைய 97வது பிறந்த நாள். இவர் இந்த கோஷத்தை முதன் முதலாக தமிழகத்தில் வைத்தது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள், அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று. அதற்காக பல நூதன போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர். அதனுடைய வழியில் தான் இன்னைக்கு நிறைய பேர் இதற்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து எவ்வளோ காலமாக இந்து கோவில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்பட்டு வருகின்றன என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நிலம் மீட்கப்படுமா?